Look, Sam. It's so beautiful and marvelous. It's a gift of God for us and for our eternal love. Come. என்னது ஒழுங்கா பெட்ஷீட் கூட போட தெரியல. நீங்க இப்படி வாங்க, நானே போடுறேன். இது இங்க இருக்கிறது பெரிய ஆபத்தாச்சே. இது எதுக்கு கழட்டுறீங்க? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. லவ்வர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எதுக்கு இந்த கயிறு? சும்மா தேவையில்லாம. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை கிண்ட வந்து இதை வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாம என்ன பண்றது சொல்லு. யாராருக்கு மனசுல எப்பப்ப என்ன தோணுதுன்னு நமக்கு என்ன தெரியும்? எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க? லவ் பண்ற எல்லாருமே இந்த மாதிரி யோசிச்சு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறது இல்ல. இந்த காதலன் காதலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியாத விஷயத்த பத்தி நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற நான்சி. ரொம்ப தெளிவான விஷயத்த நான் உனக்கு சொல்றேன் பாரு. நீ வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனும் பொண்ணும் காதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போனதை கூட நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நம்ம ரப்பர் தோட்டத்தில் அவங்க தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப தான் அவங்க லவ்வர்ஸ்னே எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நம்ம தோட்டக்காரன் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தோட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அவன் நெத்தியில் ஏதோ ஒன்று வந்து இடிச்சுது. அவன் நிமிந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் அங்கே தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. அவன் அங்கேருந்து பயந்து ஓடி போய் கிணத்துல குதிச்சிட்டான். 500 ரூபா விலை இருக்கிற அந்த டார்ச் லைட் எங்கே போச்சுன்னே தெரியல. அது நடந்த 1 மாசத்துக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த மரத்தையே நான் வெட்டி எறிஞ்சிட்டேன். நிறைய ரப்பர் தர வேண்டிய மரம் அது. என்ன பண்றது, வெட்டி எறிஞ்சிட்டேன். வேற வழி, சரியாத விடு. நீங்க போய் தூங்குங்க. இந்த நேரத்துல இங்க நிக்காதீங்க. இங்க யாராவது பார்த்தா கம் சாம், லெட்ஸ் கோ. தேங்க் யூ அங்கிள். ஓ, ஜன்னல் சாத்த வேணாக்கா. ஆனி சொல்றா இந்த கதவு ஜன்னல் திறந்து வச்சுட்டு மின்மினி பூச்செல்லாம் வீட்டுக்குள்ள வர வச்சுட்டு தூங்கலான்னு. அது நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட இல்லையா, அதனால கதை உடைக்கிறது தான் நமக்கு நல்லது. எங்களை அந்த ஆண்டவர் பார்த்து பாருன. உங்க அப்பா உங்க அண்ணன் அந்த கொலகார வடிவேல், அவங்க 3 பேரையும் அந்த ஆண்டவர் தான் படைச்சாரு. அந்த கர்த்தரை இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கன்னு எங்களுக்கு சங்கடமா இருக்கு. அது அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் தூங்குங்க. குட் நைட் அக்கா. குட் நைட். இப்ப எதுக்கு துப்பாக்கி தூக்கிட்டு வரீங்க? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு நான்சி? இது என்னோட அப்பாவோட துப்பாக்கி. எவ்வளவு மிருகங்களையும் பறவைகளையும் சுட்டு கொண்ட துப்பாக்கி இது தெரியுமா? ஆனா இப்ப இது ஒரு காதலனையும் காதலியையும் காப்பாத்த போகுது. நாளைக்கு பசங்க இவங்க யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? நம்மளோட சொந்தக்காரங்க டெல்லியில இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனா இத அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நம்ம சொல்லிடுறது நல்லது. இல்லைன்னா நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் கண்டிப்பா பசங்க சந்தேகப்படுவாங்க. ஓ, பிள்ளைங்களாச்சு. என்ன சொன்னீங்க? ஏன் பிள்ளைங்களா? அப்ப உங்க பிள்ளைங்க இல்லையா? அவங்க நம்ம குழந்தைங்க, புரியுதா? நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுற நினைச்சி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதை விட, நீ என்ன கொஞ்சம் நல்லா கட்டி பிடிச்சிக்கோ. அப்புறம் அந்த காதலன் காதலி விஷயத்துல நான் கொஞ்சம் தெம்பா இருப்பேன். அதனால சும்மா இருக்கீங்களா? எனக்கு நல்லா தூக்கம் வருது. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாரும் உங்களை மாதிரிதான் இருப்பாங்களா? இந்நேரம் அவங்க குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி யோசிக்காம ஒழுங்கப்படுத்து தூங்குங்க.
நான்சி, நான்சி, ஏதோ சத்தம் வருது, எழுந்திரி வா. என்னாச்சு உங்களுக்கு? லவ்வர்ஸ் இருந்தா ஒருவேளை இப்படி பண்ணுவாங்களோ? Praise the Lord, hallelujah, 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 hallelujah, praise the Lord, hallelujah, hallelujah.